வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல் ரவிகாந்தோட ட்வீட் சாமான ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் கெட்டிங் லக்கி அப்படிங்கிற ட்வீட் சாம நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற சீரீஸை நம்ம பார்த்துட்டு வரோம் இது பதினஞ்சாவது பகுதி இந்த பகுதியில் ஃபோர் ஐடியாஸ் ஆன் கெட்டிங் பெய்ட் ஃபார் பீயிங் யூ அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான நான்கு ஐடியாஸை பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நீங்களாக இருப்பதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது குறித்த ஒரு நான்கு முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் எது நான் நானாக இருக்கிறது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆமாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம் இப்போ நான்கு ஐடியாஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாவது யோசனை நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதில் சிறந்த வல்லவராகும் வரை நீங்கள் செய்வதை பட்டை தீட்டிக்கொண்டே கொண்டே இருங்கள் நண்பர்களே எல்லாருக்குமே இந்த ஒரு டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எல்லாத்துக்குமே நிறைய திறமைகள் கூட இருக்கும் ஆனால் இதில் எல்லாருமே அந்த பட்டை தீட்டக்கூடிய அந்த விஷயத்தை ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய பேர் பண்ணுறது இல்லை அதனால தான் பெரும்பாலான நபர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண டேலண்ட்டை வச்சு சாதாரண திறமைகளை மட்டுமே வச்சு அவங்களுடைய காலத்தை அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வச்சு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்னொரு விதமாக வந்து சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல நாம் வந்து எதை செய்கிறோமோ அதை வந்து பட்டை தீட்டும்போது அதை வந்து ரிஃபைன் பண்ணும்போது நம்முடைய ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ரிஃபைன் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு நிலைமை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருப்பதற்காக பணம் பெறும் ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் சரி முதல்ல இந்த டாப்பிக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த நாம நாமாக இருப்பதன் மூலமாக பணம் பெறுதல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டேலண்ட் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் நீங்களாக இருப்பதன் மூலமாக அதாவது நீங்கள் கன்வீனியன்ட்டா உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எது ஒரு பேஷனாக இருக்கோ அந்த விஷயத்தை பண்ணுறதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓப்ராவின் ஃப்ரே முக்கியமாக ஜோ ரோகன் அப்படிங்கிற பாட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஜோ ரோகனும் நம்ம நவேல் ரவிகாந்தும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணப்பட்ட எக்கச்சக்கமான கருத்துகளும் நம்ம தொடர்ச்சி அந்த சீரீஸில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஜோ ரோகன் அப்படிங்கிறவர் மட்டும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக இருப்பாங்க ஏன் உங்களுக்கே கூட தெரியும் நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் வச்சுக்கிற ஒரு ஹோட்டல் ஓனர் மட்டும் அல்லது ஒரு ஹோட்டல் மட்டும் தனித்து நிற்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அது அதே மாதிரி நிறையா யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் யூடியூபர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக தெரிவார் தனியாக நிற்பார் அதே ஜானரில் அவர் பண்ணுற அதே டாப்பிக்கில் அதே ஸ்டைலில் கூட நிறையா பேர் கண்டென்ட்டை மேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் மட்டும் தனியாக தெரிவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து அவருடைய ஸ்பெஷல் டேலண்ட் அதாவது அவர் வந்து அவராக இருக்கிறாரு அதற்காக அவருக்கு பணம் கிடைக்கிது அதையே அவர் தொழிலாகவும் பண்ணுறாரு ஸோ இதுதான் அந்த ஒரு விஷயம் இப்போ இது சார்ந்த கான்செப்ட் தான் பின்னாடி ஒவ்வொரு கருத்துக்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இரண்டாவது யோசனை உண்மை தரமானவராக இருந்து போட்டிகளை தவிர்த்திடுங்கள் உண்மை தரம் அப்படிங்கிற என்னென்னா ஆத்தென்டிசிட்டி அதாவது நீங்கள் வந்து ஆத்தன்டிக்காக இருக்கிற அந்த குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டியே கிடையாதுங்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம் நீங்கள் ஒரு இன்ட்ரப்பனப்ரனராக இருக்கலாம் எப்படி வேணா இருங்க ஆனால் உங்களுக்கு போட்டிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அச்சுறுத்தலாக நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனால் நீங்கள் இந்த ஆத்தண்டிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது மக்கள் மத்தியில் இவர்னா இவர் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு பதிவை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி ஆயிரம் பேருடைய கண்டன்ட்டை ஆயிரம் பேருடைய ப்ராடக்ட் அவங்க வாங்கினாலும் சரி உங்களை அவங்க மறக்கவே மாட்டாங்க அதுதான் வந்து இந்த உண்மை தரம் அப்படின்னு சொல்லப்படுற ஆத்தன்டிக் வேல்யூ அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா குவிண்டின் டேரண்டினோ அவருடைய படங்கள் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் இவருடைய படங்களில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அந்த தமிழ் சினிமாவில் இந்த படத்தை பார்த்து அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க அந்த படத்தை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூபர்ஸோ ரிவ்யூ பண்ணுறவங்களோ எல்லாேருமே அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா ஆனால் குவிண்டின் டேரண்டினோ ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஐ ஸ்டீல் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் மூவி எவர் மேட் இது வரைக்கும் தயாரிக்கப்பட்ட படங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நான் திருடுவேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கிறாரு இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவருக்கு ஒரு யுனிக்னெஸ் இருக்குது ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குது அது என்னென்னா ஏஸ்தட்டிக் வைலன்ஸ் ஏஸ்தட்டிக் வைலன்ஸ் அப்படின்னா ஏஸ்தட்டிக்னால் அழகு பியூட்டி வைலன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு கொடூரமான ஒரு காட்சி ஒரு கொலை காட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு படத்தில் அது வந்து எப்படி இருக்குன்னா இவருடைய படத்தில் ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கும் சம்திங் வித்தியாசமாக அந்த விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸோ அந்த செட்டப்போ அந்த ஃபைட்டிங் ஸ்டைலோ ஏதோ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து அவருடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம் இப்போ டைரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு போட்டியாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா யாருமே கிடையாது இவர் மட்டும்தான் இருக்கிறாரு வேற இவரோட நல்ல படங்கள் எடுக்கலாம் மோசமான படங்கள் எடுக்கலாம் அதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை ஆனால் இவருக்கு போட்டியாக வேற யாருமே இவரை மாதிரி படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர் வந்திருக்கிறார் இந்த மாதிரி நிறையா உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நீங்கள் ஆபென்டிக்காக இருந்தால் யாருமே காம்படிஷனுக்கு போட்டிக்கு வர முடியாது அந்த உண்மை தரம் அப்படிங்கிற அந்த நிலை என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த திறமைகளை ரொம்ப ஒரு அதீத நிலைக்கு பட்டை தீட்டி உங்களுடைய ஓன் ஸ்டைலில் யுனிக்காக தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்துகிற விஷயம் மூன்றாவது யோசனை நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதையும் உன் தொழிலையும் விடு இந்த அழைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா நான் பிறந்ததே இதுக்காக தான் எனக்குள்ளே இந்த திறமை இருக்குது அப்படின்னா இதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்குள்ளே இந்த திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே விஷயந்தான் இங்கேயும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இன்ட்ரஸ்ட் இருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தில் ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு ஈஸியாக வரும் அல்லது அதை பற்றி ஈஸியாக அவங்கனால புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தோணும் அல்லது அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மேபி அதற்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம் நாம் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு கவிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார் நான் எதற்காக படைக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தையே என் தொழிலாக மாற்றுவது தான் என் வாழ்வின் மிக முக்கிய இலக்கு நமக்குள்ள எந்த ஒரு சீடு இருக்கோ எந்த ஒரு விதை இருக்கோ எந்த ஒரு திறமை இருக்கோ எந்த ஒரு திறன் இருக்கோ எதன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு அவா ஒரு பேஷன் இருக்கோ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதை வந்து பட்டை தீட்டி காம்படீட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து அதையவே நான் தொழிலாக பண்ணினேன் அப்படின்னா அது நான் ஒரு டைரக்டராக இருக்கலாம் நான் ஒரு யூடியூபராக இருக்கலாம் நான் வந்து ஒரு ட்ராவலராக இருக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு விலாக் மேக்கராக இருக்கலாம் நான் வந்து ஒரு ரைட்டராக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் இதுதான் அதெல்லாம் கிடையாது நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம் நான் ஒரு சமையல்காரனாக கூட இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்தையே என் தொழிலாக நான் எடுத்து பண்ணும்போது எனக்கு காம்படிஷன் இருக்காது நானாக இருப்பதற்கு எனக்கு பணம் கிடைக்கும் அதையும் விட என்னுடைய விஷயத்தை அதாவது நான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தனோ எதற்காக இந்த பூமியில் நான் வந்து பிறந்திருக்கிறேனோ அதையே என்னுடைய தொழிலாக பண்ணும்போது அது தாங்க வாழ்க்கை இன்னொரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா அதுதாங்க எப்பிக் லைஃப் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கிறோம் ஆனால் நாம் அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்குறது கிடையாது அந்த இன்டெர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முதல் மூணு பாயிண்ட் அதுதான் அது நண்பர்களே உங்களுக்குள்ளே என்ன திறமைகள் எந்த ஒரு விஷயத்தை ஈர்ப்பு ஏற்படுத்தும் அதெல்லாம் கண்டுபிடிங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் சிந்திங்க அந்த விஷயத்தை பட்டை தீட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹாபியாக ஆகுது ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சு அப்படின்னா படிப்படியாக வளர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த அத்தனை விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நான்காவது யோசனை பலதரப்பட்ட திறமைகளை ஒன்றிணை அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்கள் அல்லது திறமைகளை நீங்கள் ஒன்றா இணைக்கணும் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நவேல் ரவிகாந்தோ அல்லது அவருடைய பாட்காஸ்ட்லேயோ வேறு புத்தகங்களை சொல்லாத ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது என்னுடைய ஒரு அப்சர்வேஷனை நீங்கள் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாங்க ஒன்று வந்து சோர்ஸ் ஸ்கில்ஸ் ரெண்டாவது எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில் சோர்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னா நமக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் நமக்கான சோர்ஸஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சோர்ஸ் ஸ்கில்ஸ் எக்ஸ்பிரஷன் ஸ்கில் அப்படின்னா நாம் ஒன்று திருட்டின அந்த அறிவு அந்த திறமைகளை இது எல்லாத்தையும் எந்த ஒரு திறமையை பயன்படுத்தி நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மேடை பேச்சாளரை கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மேடை பேச்சாளருக்கு வந்து சூப்பராக வச்சுக்கோங்க அதுதான் வந்து அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில் அதாவது அவர் கற்றுக்கிட்ட அறிவு அவர் அனுபவித்த அனுபவங்கள் அவர் பார்த்த மனிதர்கள் அவருக்கு நடந்த சம்பவங்கள் அவர் பார்த்த சம்பவங்கள் அவர் வந்து புத்தகங்களில் படித்தது இது எல்லாமே ஒரு ஆறு விஷயம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு சோர்ஸாக எடுத்துக்கோங்க சோர்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த ஆறு விஷயத்த ஒரே ஸ்கில்ல பயன்படுத்தி தான் அவர் வந்து மக்களுக்கு சொல்கிறாரு அதன் மூலமாக தான் அவர் பாப்புலராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது அவர் அந்த பேசுகிறதன் மூலமாக அந்த பேச்சு திறமையின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக நம்மளில் பல பேர் இந்த எக்ஸ்பிரஷன் ஸ்கில்லை பார்த்துட்டு இது இதை பண்ணுனா எல்லாமே இதனால தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது இதனால தான் இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இதனால தான் இவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தவறாக நினச்சிக்கிறோம் இங்கே என்னன்னா ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா அவர் நல்லா பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது நண்பர்களே அதுக்கு பின்னாடி அவர் நிறையா உழைச்சிருப்பார் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பார் நிறையா அனுபவங்களை நிறையா அறிவை நிறைய திறமைகளை வந்து தேடி பிடிச்சிருப்பார் அதை வந்து உருவாக்கியிருப்பார் அதை அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் எப்படியோ அவர் பண்ணினதுனால தான் அதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஒரு சில பேருக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேருக்கு எதிர்ச்சியாக நடந்திருக்கும் அவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில்லை வச்சு ஏதாவது ஒரு இடத்துல அதை அவர் வெளிப்படுத்தி இருப்பார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதில் ரீச் ஆகி ஃபேமஸாக போய் எங்கேயோ போயிருப்போம் ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் அடைஞ்சிருப்பார் அவர் அந்த அளவுக்கு ஒரு உயரத்தை அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்ப்போம் எதை வச்சு வெளிப்படுத்துகிறார் அது வந்து நடிப்பா அது வந்து பேச்சு திறமையா அது வந்து எழுத்து திறமையா அது வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு திறமையா அது வந்து நடிப்பா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி சோர்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வெளிப்படுத்தவே முடியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியும் வெறும் எக்ஸ்ப்ரெஷன் ஸ்கில்ல மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமைகளை ஒன்றா இணைக்கும் போது நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபராக உங்களால் வர முடியும் ஒரே திறமையை மட்டுமே வச்சுட்டு பண்ண முடியாது போன பகுதிகளில் நம்ம வந்து பார்த்தோம் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே முதலீட்டாளர்கள் எல்லாருமே தத்துவ அறிஞர்களை போல் பேசுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க தத்துவங்களையும் படிப்பாங்க எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அவங்களுடைய துறை சார்ந்த அறிவு அதிகமாக இருக்கும் மற்ற விஷயங்களையும் அவங்க வந்து கற்றுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க படிப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே விஷயந்தான் எந்த ஒரு வெற்றியாளருக்கும் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைந்த ஒரு நபருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மல்டிபிள் ஹாபீஸ் இருக்கும் மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கும் மல்டிபிள் விஷயத்தில் நிறைய விஷயங்கள அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அனுபவமும் இருக்கும் அது எல்லாம் சேர்ந்ததுனால தான் அவங்களால முழுமையாக செயல்பட முடியுது ஸோ நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டுமே என்றைக்குமே பார்க்காதீங்க ஒரு விஷயத்தை மட்டுமே பின்பற்றாதீங்க பலதரப்பட்ட அறிவு பலதரப்பட்ட அனுபவம் பலதரப்பட்ட திறமைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் முன் வரணும் அது எல்லாம் சேரும்போது தான் நீங்கள் முழுமையாக செயல்பட முடியும் இப்போது இது வரைக்கும் பார்த்த கருத்துக்களை குட்டியாக ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரே ஒரு மெசேஜாக கன்வே பண்ணலாம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமைகளை பலதரப்பட்ட ஸ்கில்ஸை நீங்கள் ஒன்றா இணைக்கணும் அப்படி நீங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை திறமைகளை திறன்களை ஒன்றா இணைச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் உங்களுக்குள்ளே ரொம்ப ஆழமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஆர்வத்தை ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் டேலண்ட் மட்டும் உங்கள்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்கும் அது சார்ந்த தொழிலை நீங்கள் உருவாக்கணும் அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க ரொம்ப யுனிக்காக இருப்பீங்க இருந்து ரொம்ப வித்தியாசமா இருப்பீங்க அப்போ உங்களுக்கு எந்த காம்படிஷனும் இருக்காது அதோடு நீங்க நீங்களா இருப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதையே தொழிலாக செய்யும்போது நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அதை இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அதுதான் எபிக் லைஃப் அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching.